students, in the video, 11th standard business mathematics and statistics exercise 1.3 question number 3. In the question, we will subscribe channel. Subscribe to our channel. Subscribe to our channel. If you like this video, like, share, and comment. In the question, we will ask a salesperson Ravi has the following record of sales for the month of January, February, and March 2009 for 3 products A, B, and C. That is ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சேல்ஸ் ரெக்கார்டை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரு, ஜான்வரி, ஃபிப்ரவரி, மார்ச், இந்த 3 மந்த்தும், 2009 இயரில் இந்த 3 மந்த்தும் ஏபிசின்னு டோட்டலாக 3 ப்ராடக்ட்ஸ் அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ யூனிட்ஸ் அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த மாதிரி அவர் டேட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் கமிஷன் பேயபிள் ஆன் ஈச் ப்ராடக்ட் ஏபிசி பர் யூனிட். அதாவது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணுறாரு. ஏ ஜான்வரி மந்தில் ஏ ப்ராடக்ட்டில் 9 யூனிட், பி ப்ராடக்ட்டில் 10 யூனிட், சி ப்ராடக்ட்டில் 2 யூனிட் சேல்ஸ் பண்ணுறாரு. அது இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, அவர் சேல்ஸ் பண்ணும்போது அவருக்கு கமிஷன் கிடைக்கிது. அவர் ஒரு சேல்ஸ்மேன் இல்லையா, அப்போ அவர் எத்தனை யூனிட் ப்ராடக்ட் வந்து எத்தனை ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாரோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட் சேல்ஸ் பண்ணால் இவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 9 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அப்போ அவருக்கு கொஞ்சம் கமிஷன் கிடச்சிருக்கும். இதில் 10 யூனிட் சேல்ஸ் பண்ணுறாரு, இதில் கமிஷன் கிடச்சிருக்கும். 2 யூனிட்ஸ்க்கு கொஞ்சம் கமிஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மொத்தமாக கமிஷன் சேர்ந்து 800 ரூபீஸ் டோட்டல் கமிஷன் இன் திஸ் ஜனவரி மந்த். ஸோ அந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏபிசிங்கிற 3 ப்ராடக்ட்லேயும் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோ வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரே மாதிரி கமிஷன் கிடைக்காது இல்லையா, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு அவருக்கு ஒரு யூனிட்க்கு எவ்வளோ கமிஷன், இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிட்க்கு எவ்வளோ கமிஷன், அந்த மாதிரி 3 ப்ராடக்ட்ஸ்க்கும் பர் யூனிட்டுக்கு அவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், அன்னோன் வேரியபிள்ஸ் XYZ Z சூஸ் பண்ணிவிட்டு அந்த XYZ வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் கமிஷன் பேயபிள் ஆன் ஏபிசி பர் யூனிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு யூனிட்டுக்கு ஏபிசிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறத தான் நம்ம XY அண்ட் Z எடுத்துக்கோம். ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம், லெட் XY அண்ட் Z ஆஸ் த ரேட் ஆஃப் கமிஷன் of A, B and C per unit sold respectively. So இந்த 3 ப்ராடக்ட்டும் ஒரு ஒரு யூனிட் அவர் சேல்ஸ் பண்ணுறக்கு XYXங்கிறது ஏ ப்ராடக்ட்டு ஒரு யூனிட் சேல்ஸ் பண்ணார்னா X ரூபி கிடைக்கும், பி ப்ராடக்ட் ஒரு யூனிட் சேல்ஸ் பண்ணார்னா Y ரூபி கிடைக்கும், சி ப்ராடக்ட் 1 யூனிட் சேல்ஸ் பண்ணால் Z ரூபி கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஏ ப்ராடக்ட் வந்து எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 9 யூனிட், அப்போ அவருக்கு 9X ரூபீஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 9X ரூபீஸ் கிடைக்கும். பி ப்ராடக்ட் வந்து எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 10 யூனிட், அப்போது ஒரு யூனிட்டுக்கு Y ரூபினா 10 யூனிட்டுக்கு 10Y ரூபி கிடைக்கும். அதே மாதிரி சி ப்ராடக்ட் எவ்வளோ யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அப்போது ஒரு யூனிட்டுக்கு Z ரூபின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம், 2 யூனிட்டுக்கு 2Z. ஸோ டோட்டலாக அவருக்கு வந்து மொத்தமாக இந்த 3லேயும் சேர்த்து கமிஷன் அவருக்கு எவ்வளோ 800 ரூபி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 800 இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 15X + 5Y + 4Z = 900. 15X + 5Y + 4Z = 900. தேர்ட் ஈக்குவேஷன் 6X + 10Y + 3Z = 850. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம இப்போ XYZ வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் XYZ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, AX = B, அதாவது ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் 9, 10, 2, 15, 5, 4, 6, 10, 3. ஸோ அதுதான் ஏ. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே அன்னோன் வேரியபிள்ஸ் XYZ அதுதான் நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். =B அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே ரைட் சைடு இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் அதுதான் நமக்கு பி. ஏன் இதை நம்ம இப்படி எழுதுறோம்னா, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஈக்குவேஷன் கிடைக்கும், 9X + 10Y + 2Z = 800. அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ AX = B, அதில் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம், ஏ ஆப்போசிட் சைடு கொண்டு வருவோம். ஏ ஆப்போசிட் சைடு வந்தால் P/A வரும். அந்த பை ஏங்கிறத நம்ம ஏ இன்வர்ஸ் எழுதலாம் இல்லையா. ஸோ அதனால தான்
இப்போ எக்ஸ் ஃபைன் பண்ணணும்னா எக்ஸோட ஃபார்முலா வந்து ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி, புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஏ ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைன் பண்ணணும், ஏதாவது ஒரு ரோ ஆரியது ஏதாவது ஒரு காலம் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, 9 இன்ட்டு லீவ் திஸ் ரோ லீவ் திஸ் காலம், இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கு டிட்டர்மினன்ட், அதாவது மல்டிப்ளை மெயின் டயக்னல் மல்டிப்ளை சப் டயக்னல். மல்டிப்ளை மெயின் டயக்னல் 5 3 15, சப் டயக்னல் 10 4, அதாவது இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் வரும் இல்லையா, அந்த இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் வரும், இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ இதில் மெயின் டயக்னல் 5 3 15, சப் டயக்னல் 10 4 40, அப்போ 15 - 40. அதே மாதிரி தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும் 10. அப்போ இந்த ரோவும் இந்த காலம் விட்ட ரிமைனிங் 15 4 6 3, இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ மல்டிப்ளை மெயின் டயக்னல் 15 3 65, 6 4 24, 15 3 45, 6 4 24, நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள் போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் 2 எடுத்துக்கணும், லீவ் திஸ் ரோ லீவ் திஸ் காலம், 15 10 150, 6 5 30, நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள், மெயின் டயக்னல் சப் டயக்னல் நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் பண்ணிக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போடணும், அடுத்தது மைனஸ் போடணும், அடுத்தது ப்ளஸ் போடணும் ஃபர்ஸ்ட் ரோ. அப்படின்னா நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கிற மெத்தட் தான் இது. ஸோ 9 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க, 15 - 40 இஸ் -25, 45 - 24 இஸ் 21, 150 - 30 இஸ் 120. தென் இதை மல்டிப்ளை பண்ணிங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 9 - 25 இஸ் 225, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 10 - 21 இஸ் 210, 2 - 120 இஸ் 240. அண்ட் இந்த ரெண்டும் சேம் சிம்பிள், அப்போ இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும், தென் இது ப்ளஸ் சிம்பிள், அப்போ இதோட சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா 1 - 1 ப்ளஸ்னால் நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ், அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம் இல்லையா. ஸோ -195, இதுதான் என்னது நமக்கு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ. நீங்கள் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிங்கனாவே நாட் ஈக்குவல் டு 0ங்கிறத மென்ஷன் பண்ணணும், எதுனா ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா டிட்டர்மினன்ட் ஏ டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது எப்போவுமே 0 இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போடுறோம், அவ்வளோதான், இதில் வேற எதுவும் இல்லை. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜாயின்ட் ஏ ஃபைன் பண்ணணும். இப்போ அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னா என்னது, கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ், அதாவது ஏங்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு இதில் இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் அட்ஜாயின்ட் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர், ஏ மேட்ரிக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 9. இப்போ ஏ 1 1 அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்கிற எலமெண்ட் இந்த 9. இந்த 9 கோஃபேக்டர் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ரோவையும் இந்த காலமையும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இதுக்கு மட்டும் அந்த டிட்டர்மினன்ட் 5 3 15, 10 4 40, மெயின் டயக்னல் சப் டயக்னல் மல்டிப்ளை பண்ணி நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள் போடணும், 15 - 40. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டே வரும். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் மோர் ஒன் மோர் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி -1 ஹோல் பவர் i + j போடுவோம். ஐ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ரோ 1 காலம், 1 + 1, அப்போ 1 + 1 = 2, -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தானே வரும், அதனால் ப்ளஸ். அடுத்ததில் -1 ஹோல் பவர் 1 + 2 = 3, -1 ஹோல் 5 மைனஸ் வரும், அதனால் மைனஸ். ஸோ நீங்கள் அது ஒரு ஒரு டைமும் போட்டே இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் போட்டே வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுவே ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் -25. அண்ட் இன்னொன்று நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும், டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த எலமெண்ட்டையும் நம்ம முன்னாடி எழுதுவோம். இப்போ 9 அப்படின்னா 9 எடுத்துகிட்டு இங்கே எழுதிட்டு ரோ காலம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங்க்கு டிட்டர்மினன்ட் போடுவோம் இல்லையா. ஸோ பட் கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது நீங்கள் இந்த எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் அப்படின்னா இந்த எலமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் இதை ஃபுல்லாக விட்டுறணும், ரிமைனிங்க்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் மட்டும் மல்டிப்ளை மெயின் டயக்னல் மல்டிப்ளை சப் டயக்னல் சப்ராக்ஷன் சிம்பிள் போடணும், புரிஞ்சால். அந்த முன்னாடி 9 அப்படிங்கிற எலமெண்ட்டு எழுதக்கூடாது, அது ஒரு சிலர் எக்ஸாமில் போடும்போது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, ஸோ அது கேர்ஃபுல்லாக போடணும், புரிஞ்சா. அது நீங்கள் இந்த டிட்டர்மினன்ட்டையே ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது போடணுமே ஒழியே, கோஃபேக்டர் ஃபைன் பண்ணும்போது நீங்கள் அந்த எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட், இப்போ 10 கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம். அப்போது இந்த ரோ இந்த காலம் அப்படியே விட்டுட்டு ரிமைனிங் 15 3 ஆர்
45 minus 6 4s are 24. 45 minus 24 என்ன வரும்? 21 வரும். இந்த பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா போடும்போது முன்னாடி மைனஸ் வரும் இல்லையா? அப்ப மைனஸ் 21 வரும். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஃபைண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ செகண்ட் ஒன் ஏ ஒன் த்ரீனா லாஸ்ட் ஒன் கோ ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதுறதுக்கு பதிலாக கேபிட்டல் ஏ ஒன் ஒன் அப்படின்னாவே அது கோ ஃபேக்டர்னு மீனிங் வந்துடும். ஸோ இப்போ இந்த டூவோட கோ ஃபேக்டர் ஏ ஒன் த்ரீ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், இந்த எலமெண்ட்டோட கோ ஃபேக்டர் லேதிஸ் ரோ லேதிஸ் காலம் 150 - 30 வரும். 150 - 30 சிம்பிள் வந்து ஆல்டர்னேட்டிவாக போடும்போது இங்கே ப்ளஸ் வரும். 150 - 30 120. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் நம்ம ஃபைன் பண்ணிப்போம். ஸோ ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கோ ஃபேக்டர்ஸை எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம், அது கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ். நீங்கள் கோ ஃபேக்டர் ஆஃப் ஏன்னு எழுதுறக்கு பதிலாக கேபிட்டல் ஏஐஜேன்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ மைனஸ் 25, அதே ஆர்டர் மாற்றாமல் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் ரோ செகண்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் ரோ தேர்ட் எலமெண்ட், அந்த ஆர்டர் மாற்றாமல் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் 25 மைனஸ் 21 ப்ளஸ் 120 மைனஸ் 10 ப்ளஸ் 15 மைனஸ் 30 ப்ளஸ் 30 மைனஸ் 6 மைனஸ் 105 ஏ, இதுதான் கோ ஃபேக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம்? நம்ம ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸ் எதுக்காக வேணும்னா, இப்போ நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணணும். எக்ஸுங்கிறது தான் இந்த வேரியபிள்ஸ், இந்த வேரியபிள்ஸ் தான் ஃபைன் பண்ணணும் நம்ம கொஷினில். ஸோ அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா இதுதான், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி தான். இதில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. அதுக்காக தான் நம்ம டிட்டர்மினன்ட்டியே ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அட்ஜாயின்ட்டியை ஃபைன் பண்ணணுங்கிறக்காக கோ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த கோ ஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு அட்ஜாயின்ட்டியே. அப்போ இந்த கோ ஃபேக்டர் என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரோ அப்படியே காலமாக மாறிடும், செகண்ட் ரோ செகண்ட் காலமில் வந்துடும், தேர்ட் ரோ தேர்ட் காலமில் வந்துடும். பாருங்கள், மைனஸ் 25 மைனஸ் 21 120 இருக்கா, அது காலம். மைனஸ் 10 15 மைனஸ் 30 அது இந்த காலம். 30 மைனஸ் 6 மைனஸ் 105 இந்த காலம். இதுதான் எனது அட்ஜாயின்ட் ஏ. இப்போ நம்ம அட்ஜாயின்ட் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பியில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. அப்போ 1/டிட்டர்மினன்ட் ஏ நம்ம இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? மைனஸ் 195 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ நம்ம இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இது ஃபுல்லாக சேர்ந்து ஏ இன்வர்ஸ் வந்துருச்சு. இன்ட்டு பி, பி அப்படிங்கிறது தான் என்னது? இங்கே இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்ஸ் 800, 900, 850 அதை எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 95 நீங்கள் 195 உள்ள டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோ காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் தேர்ட் ரோ தேர்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். மைனஸ் 25 இன்ட்டு 800 மைனஸ் 20,000 மைனஸ் 10 இன்ட்டு 900 மைனஸ் 9,000 ப்ளஸ் 30 இன்ட்டு 850 25,500. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் 21 இன்ட்டு 800 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 16,800 ப்ளஸ் 15 இன்ட்டு 900 13,500 மைனஸ் 6 இன்ட்டு 850 மைனஸ் 5,100. தென் தேர்ட் ரோ வித் திஸ் காலம் 120 × 800 96,000 மைனஸ் 30 × 900 மைனஸ் 105 × 850 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வெளியில் நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் 195. இப்போது மைனஸ் 1/195 இருக்குது. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் மைனஸ், இது ப்ளஸ் இல்லையா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரெண்டும் மைனஸ், இது ப்ளஸ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பல். இதில் இந்த ரெண்டும் மைனஸ், இது ப்ளஸ், அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இது கூட சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் மைனஸ் 1/195 ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டை நம்ம எல்லா எலமெண்ட் கூடயும் ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும்னா அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் அந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மைனஸ் 1/195னா இன்ட்டு மைனஸ் 1/195 வரும் இல்லையா? இப்போ 195 நமக்கு எங்கே வருது? டினாமினேட்டர். அப்போ இது நியூமரேட்டர் இருக்குது, இது டினாமினேட்டர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போ இந்த 195 ஈச் எலமெண்ட்டை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3500/195 17.95 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அதே மாதிரி எல்லா எலமெண்ட்லேயும் நமக்கு மைனஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 17.95 43.08 103.85. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்ஒய்இஜெட் வேல்யூ. எக்ஸ்ஒய்இஜெட்டுங்கிறது நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? கமிஷன் ஃபார் த ப்ராடக்ட் ஏபிசி பர் யூனிட் சோல்டு. ஒரு யூனிட் சோல் சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஏ ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும், பி ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும், சி ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும். தேர்ஃபோர் கமிஷன் ஃபார் த
products A, B and C per unit sold is 17.95 rupees. Commission appadina rupees illaya 17.95 43.08 rupees and 103.85 rupees respectively. Thank you.